சிங்கர்ஸ் வெல்கம் டு டிராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஸ்கவரி ஆஃப் ரொமான்ஸ்ல எபிசோட் நம்பர் 10 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா சில்வியோ வாங்கிட்ட எனக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வாங்க ஓகே சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சில்வியா எல்லாத்தையுமே நினைச்சு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே சில்வியாவுக்கு சர்ஜரியும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுது. சர்ஜரி முடிஞ்சு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா சில்வியா பேட் மூட்ல இருந்துட்டு இருக்காங்களா. அத கவனி வாங் சில்வியா கிட்ட என்னாச்சு, உனக்கு சர்ஜரியில ஏதாவது ப்ராப்ளமா இல்லைன்னா மயக்கம் வர மாதிரி இருக்கான்னு கேக்குறதுக்கு சில்வியாவும் ஒன்னும் இல்ல எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது அதனாலதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாங்க ஓகே நான் போன டிஸ்டர்ப் பண்ணல நான் கிளம்பவான்னு கேட்கும் போது சில்வியா இல்ல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க வாங்க தண்ணி எடுக்க போயிருக்காங்களா. அப்ப சில்வியா மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, நீ யாரு அப்படின்ற விஷயத்த கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்லக்கூடாதுனே முடிவு எடுத்துட்டியா வாங், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் என்ன தப்பு பண்ண, எதுக்காக என்ன தண்டிக்கிற, ஒருவேளை நான் உனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேனா அதை கூட நீ ஸ்ட்ரைட்டா சொல்லிருக்கலாமே. ஆனா இத்தனை வருஷமா நான் உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் என்ன பார்த்து இப்படி ஓடுற அப்படின்னு மனசுக்குள்ள ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஒரு வாரம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின வாங்கிப்போ ஒரு அபார்ட்மெண்ட்க்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் உனக்கு கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணல, அப்பவே நான் இந்த அபார்ட்மெண்டையுமே வாங்கிட்டேன், இங்கதான் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து தங்க போறோம்னு ஹீரோயினுக்கு கேட்டோடனே ஷாக் ஆகுது. என்ன நீ சொல்ற அப்படின்னு கேட்டா வாங்க, ஆமா நீ உன்னோட அம்மா வீட்டுலதானே தங்கி இருக்க, அம்மாக்கு வாடகையும் கொடுத்துட்டு இருக்க, கல்யாணத்துக்கு அப்புறமா நீ அங்க தங்க கூடாது, ஏன் கூட இங்கதான் தங்கணும், நம்ம ரெண்டு பேருமே இங்கதான் லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம், நம்ம குழந்தைங்க பத்துக்க போறோம், நமக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா ஒன்ன மாதிரி அது ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும்னு இதை கேட்ட அடுத்த செகண்டே ஹீரோயினுக்கு ஹீரோ தான் ஞாபகம் வராங்க. ஏன்னா ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கும் போது ஹீரோவும் இதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு கனவு வீட நம்மளே கட்ட போறோம், நீ தான் அந்த வீட்டுக்கு டிசைனே போட்டு கொடுக்க போற, இப்பத்துல இருந்தே நம்ம அந்த வீட்டோட டிசைனா ஆரம்பிச்சிடலாம், இந்த இடத்துலதான் அந்த வீட்டை கட்ட போறோம், நம்மளோட குழந்தைங்க இங்கதான் ஆடி பாடி திரிவாங்க அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அதனால வாங்கிட்ட அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், இப்போதைக்கு அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்ல வாங்கும் பரவாயில்ல இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் இங்கதான் வந்து வாழ போறோம் அப்படின்னு ஹீரோயின ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியா இருக்குது, ஏன்னா மனசுக்குள்ள அவங்களுக்கு இப்ப ஹீரோவா வாங்க அப்படின்னு தடுமாற்றம் இருக்குல்ல, அதனாலதான் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்ல போகும்போதும் நான் உனக்காக சமைச்சு கொடுப்பேன், நம்மளோட கிச்சனையுமே நீ தான் டிசைன் பண்ணணும், ஆனா கிச்சனுக்குள்ள மட்டும் நான் உன விட மாட்டேன், ஏன்னா உன்னோட கை கால்ல எல்லாம் சூடுபட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்கும் போது மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏன்னா அவங்க மனசுக்குள்ள ஃபுல்லாவே ஹீரோட ஞாபகங்கள் தான் வந்துட்டே இருக்குது. இந்த பக்கம் ஹீரோட வீட்டுக்கு அசிஸ்டன்ட் போனா அங்க எங்க எல்லா பொருட்களுமே சிந்தி கிடக்கும், ஹீரோ எங்கன்னு தேடினா பெட்டு கடையில போயிட்டு ஒளிஞ்சு கிடந்த மாதிரி ஒளிஞ்சு கிடக்குறாங்க. அசிஸ்டனுக்கு கோவம் வந்து ஒழுங்கா எழுமுங்க, வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி உட்காந்து தூங்கிட்டு இருப்பீங்களா, எத்தனை நாள் தான் ஆபீஸ்க்கு வர மாட்டீங்க, எழுமுங்க அப்படின்னு எழும்ப வச்சு ஒழுங்கு மரியாதையை கேமரா எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட புது ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் போட்டோ எடுக்கணுமோ ஆர்கிடெக்சரோட சாம்பிள்ஸ் காட்டணுமோ எடுத்து கொண்டு வாங்க, இல்லைன்னா நம்மளோட கம்பெனி அப்படியே அம்பேல் ஆயிரும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டு திட்ட ஹீரோ ஓகே ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நைட்டு தூங்கும் போது அவங்களோட ரிங்கையே பார்த்துட்டு இருக்காங்க. நிஜமாவே நான் இந்த கல்யாணத்துக்கு பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன்னா வாங் மேல 100% கான்பிடன்ட் இருந்துச்சு, ஆனா இப்ப எனக்கு அதுல 10% கூட கான்பிடன்ட் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமா ஒருவேளை வாங்க என்னால சந்தோஷமா வைக்க முடியலன்னா என்ன ஆகும், ரெண்டு பேர்ல இதனால பாதிக்கப்படுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு போறாங்க. ஆனா அவங்களால ஒரு டிராயிங் கூட ப்ராப்பரா போட முடியல, எல்லாத்தையுமே கசக்கி கசக்கி தூர போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே முழுசா வரைஞ்சு முடிச்சு பழைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குமா அது எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்களா. அதுல நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து நம்மளோட கனவு வீடு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு டிராயிங் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கு கீழே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரோட கனவு வீடு அப்படின்னு அவங்களோட சயின்ஸ் போட்டிருப்பாங்க, அதை எடுத்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அதுல படுத்து தூங்கவும் செஞ்சிடுறாங்க. இப்ப வாங்க வராங்களா, நம்ம ஹீரோயின் டயர்டா தூங்கிட்டு இருக்கத பாத்துட்டு அதுல இருக்கக்கூடிய எல்லா டிராயிங்கையுமே எடுத்து அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு எடுக்கும் போது அந்த டிராயிங்ல ஹீரோ ஹீரோயினோட நேம் இருக்கிறத பாத்துடுறாங்க. வாங்குக்கு செம்ம ஷாக் ஆகுது, ஹீரோயினும் டக்குன்னு முழிக்கிறாங்களா, உடனே வாங்கத மறைச்சு வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த டிராயிங்க பாத்துடுறாங்க, ஆனா வாங் பார்த்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது, அதனால அந்த டிராயிங்க கடகடன்னு எடுத்து வாங் பாக்குறதுக்கு முன்னாடி ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு வாங் பார்த்த விஷயம் கூட தெரியாம அதை எடுத்து ஒளிச்சு வைக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க இதை பத்தி இப்போதைக்கு ஹீரோயின் கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நீ ரொம்ப டயர்டா இருக்கியா, இப்பெல்லாம் அதிகமா ஒர்க் பண்றியா, அதனாலதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன், நல்லா ரெஸ்ட் எடு சரியானு ஹீரோயினும் கண்டிப்பா நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு வாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. வாங்க என்னோட கோட் ஒண்ணு இங்க இருக்குல்ல, அதை நான் எடுத்துட்டு
போயிட்டேன் அப்படின்னா அலமாரி இதிலிருந்து எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஹீரோ வாங் ப்ரப்போஸ் பண்ண ரிங்க கையில வச்சுட்டு என்ன பண்ணு தெரியாம இருக்காங்க. வாங் இங்க போயிட்டு அலமாரியை திறந்து ஒரு கோட்டை எடுத்துட்டு இருக்காங்களா, அப்படியே டயக்ராம பத்தி யோசிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கல்ல, அந்த டைம்ல வரைஞ்ச டயக்ராமா இருக்கும், மத்தபடி வேற எதுவும் இருக்காது, நான் ஹீரோயினை சந்தேகப்பட மாட்டேன் எப்படின்னு அலமாரியை போட்டுறதுக்காக போகும்போது கீழே இருக்கக்கூடிய டப்பாவை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கொடுத்தாங்களே எல்லாம் ஞாபகங்களும் இதுக்குள்ளதான் நான் வச்சிருக்கேன். அதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டா ஒரு மெசேஜ் வருது. சில்வியா தான் என்ன பாக்குறதுக்காக வர முடியுமா அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதனால அந்த அலமாரியை அப்படியே போயிட்டு சில்வியாவை பாக்குறதுக்காக வாங் கிளம்பி போயிடுறாங்க. சில்வியாவும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருந்த எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுல, எனக்கு வேற ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, இனி சர்ஜரி பண்ணணும் அப்படி இப்படின்னு உங்களை ஹாஸ்பிட்டலில் நான் தேடி வர மாட்டேன், அதனாலதான் கடைசியா ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் உங்களை வர சொல்லியிருக்கேன்னு வாங்குக்கு மனசு கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க இதுதான் நல்லது, இனி ஹீரோயின் மட்டும்தான் நமக்கு போதும், இவ கூட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து ஓகே சொல்லிட்டு கடையில வேற திங்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்களா. அந்த கேப்ல சில்வியா அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட கடைசியா நான் தான் அந்த பையன் அப்படின்னு உன்னால சொல்ல முடியல, இதுக்கு மேல என்னால ஸ்டே பண்ண முடியாது, இங்க இதுதான் நான் உன கடைசியா பாக்குறது அப்படின்னு அங்க இருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. வெளியிலேயே போய் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. பாவம் இங்க கட் பண்ணா வீட்டுல மெயில் செக் பண்ணக்கூடிய சோனி ஹீரோயின் கிட்ட, ஏய் நமக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, என்னால இதை நம்ப முடியல, என்ன கடிப்பாக்கலாம் அப்படின்னு வாயில கைய கொடுக்குறாங்க. ஹீரோயினும் நறுக்கடு கடிச்சு வச்சிடுறாங்க. சோனியும் எனக்கு வலிக்குது அப்படின்னா இது உண்மைதான், நம்ம ரெண்டு பேருக்குமே புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, இதை பண்ணி நம்ம நம்மளை ப்ரூவ் பண்ணி செம்மையா வந்துடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆக்சுவலி வாங்குமே வீட்டுலதான் இருக்காங்களா, அதனால ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வாங்க பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு சொல்றாங்க, எனக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, இந்த ப்ராஜெக்டாக நான் அங்க எங்கன்னு போயிட்டு போட்டோஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, சாரி அப்படின்னு வாங்கும் நீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் போன்ல பேசினா கூட நம்ம ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருந்த மாதிரி தான் இருக்கும், இன்னைக்கு நான் ஒண்ணு வெளியில கூட்டிட்டு போகவா, நம்ம அக்வாரியம் போகலாமான்னு ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. வாங்கும் அப்படின்னா பெரப்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்படின்னு கிளம்ப சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வாங் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ரூம்குள்ள போறாங்களா, அந்த நேரத்துல மறுபடியும் இந்த டப்பாவை பாக்குறாங்க. இந்த டப்பால என்னதான் அப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தாதான் தெரியுது, அதுல ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து எடுத்த அத்தனை போட்டோவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி எழுதியிருக்க லெட்டர்ஸ், அவங்க போன இடத்தோட பில், அவங்க போன கான்சர்ட்டோட டிக்கெட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சேர்த்து சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்க்க பார்க்க வாங்குக்கு செம்ம காண்டாவது, கையை அப்படியே முறுக்கிக்கிறாங்க. நேரா டாங்கோ கிட்ட போயிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி டேட்டிங் பண்ணாங்களா, அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா அப்படின்னு கேக்குறதுக்கு டாங்கோ நீ எதுக்காக வந்து இப்படி கேக்கேன்னு கேட்டா, வாங்கோ நான் எல்லா போட்டோஸையும் பார்த்துட்டு தான் வந்து கேக்குறேன், அதுல நீயும் தோனியும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேர் கூட எடுத்த போட்டோ ஒன்னையும் பார்த்தேன், அதனாலதான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன், ஒழுங்கு மரியாதையா உண்மையா மறைக்காம சொல்லு அப்படின்னு டாங்கோவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் 5 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்களா. வாங்குக்கு மனசுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்குது. டாங்கோவும் அதெல்லாம் முன்னாடி, அதுக்கப்புறமா ஹீரோயின் ஒன்னும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஹீரோவை பத்தி யோசிச்சு கூட பாக்கலன்னு சொல்ல, வாங்கும் அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனா ஹீரோயின் எதுக்காக ஹீரோ கூட ஒர்க் பண்றதுக்கு ஓகே சொன்னா, ஹீரோவை எதுக்காக அவ கிளைண்டா சூஸ் பண்ணா, அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு டாங்கோவும் இதை பத்தி நீ ஹீரோயின் கிட்ட மெதுவா பேசு, கண்டிப்பா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான்னு வாங்கும் ஓகே அப்படின்னு உள்ள போறாங்க. ஹீரோயின் சோனி கூட டைனிங் டேபிள்ல இருந்துட்டு இருப்பாங்களா, ஹீரோயினா டைம் ஆச்சு வா அப்படின்னு சாப்பிட கூட விடாம தரதரன் பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க. சோனி டாங்கோ கிட்ட என்ன ஆச்சு, எதுக்காக இவன் இப்படி பிடிச்சு இழுத்துட்டு போறான்னு கேட்டா, டாங்கோ நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களா. சோனியும் டே அறிவு கிட்ட லூசே, எதுக்காக நீ உண்மை உளர்ன அப்படின்னு கேட்க, டாங்கோ அவன் உண்மையெல்லாம் தெரிஞ்சுதான் என்கிட்ட வந்து கேட்டான், நான் என்ன பண்ணட்டும் நீ சொல்லு அப்படின்னு கேட்க, சோனியும் இப்போதைக்கு ஹீரோயின் தான் சமாளிச்சாகணும், நம்மளால எதுவுமே சொல்ல முடியாதுன்னு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினா வாங் இழுத்துட்டு போயிருந்திருப்பாங்கல்ல, ஹீரோயினுக்கு ஷூல இருக்கக்கூடிய பக்கம் லைட்டா அவங்களோட காலில் உரசி உரசி அவங்களால ஒழுங்கா நடக்க முடியாம போயிடும். அதை கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வாங் நோட் பண்றாங்க. ஹீரோயின் அதனால ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு பிளாஸ்டர் போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயின் கிட்ட சாரி சொல்றாங்க. ஹீரோயினும் பரவாயில்ல உன்னோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாது, நீ என்ன கோபத்துல இருக்கணும்னு தெரியாது, என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு அதுக்கு வாங் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்றாங்க. நான் அந்த பெட்டியில இருந்த எல்லா போட்டோஸையுமே பார்த்துட்டேன், உனக்கும் ஹீரோவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எனக்கு தெரியும், அவனும் நீயும் லவ்வர்ஸ் ஆகவே இருந்தீங்கன்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு, எங்க இருந்து இவன் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா வாங் போட்டோஸ் அப்படி இப்படின்னு சொன்னதுனால இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு, அந்த பெட்டியை தான் இவன் பார்த்துட்டு பேசுறான் அப்படின்னு. அதனால வாங் கிட்ட ஆமா எனக்கும் அவனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் முன்னாடி, இப்போதைக்கு கிடையாது, நான் உன்னை பார்த்த
பார்த்ததுக்கு அப்புறமா அவனை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு வாங்கோ. நான் அதை பத்தி கேட்கறதுக்காக உன்கிட்ட இதை சொல்லல. உனக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல. நான் நிஜமாவே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கும் ஹீரோவுக்கும் முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. நான் அதை பத்தி உன்கிட்ட கேட்க கூட மாட்டேன். ஆனா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் யாருமே வரக்கூடாது ஓகேவா அப்படின்னு ஹீரோயினுக்கு மனசுல இப்பவுமே கில்ட்டியா தான் இருக்குது. இருந்தாலும் வாங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாங்க உன்னோட காலில் அடிபட்டிருக்கல, வா நான் உன்னை முதுகுல சம்மந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பிக்கி பேக் மாதிரி கூட்டிட்டு போறாங்களா. ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, வாங்க நீ ரொம்பவே நல்லவே, எவ்வளவுதான் பிரச்சனை நடந்தாலும் நீ என்னை விட்டு போகவே மாட்டேங்கிற. ஆனா என்னோட மனசு உண்மையான மனசு கிடையாது. நான் கூட இருந்தேன் அப்படின்னா உன்னால சந்தோஷமா வச்சுக்க முடியுமா அப்படின்னு தெரியவே இல்லை. எனக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. உன்னை ஏமாத்துற மாதிரி எனக்கு இருக்கு. நான் சந்தோஷமாவே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் வெளிப்படையா எதையுமே சொல்லிக்கல. இந்த பக்கம் ஹீரோட அசிஸ்டன்ட் ஆல்ரெடி ஹீரோ கிட்ட கேமராவை கொடுத்து நிறைய போட்டோஸ் எடுக்க சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால கம்பெனியோட ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. போட்டோஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. இவங்க போட்டோ எடுத்து கொடுக்கக்கூடிய அதே இடத்துலதான் ஹீரோயினும் போட்டோஸ் எடுக்க வந்திருப்பாங்க. சோ ரெண்டு பேருமே எதிர்ச்சியா மீட் பண்ணிக்கிறாங்க. ஓகே மீட் பண்ணிட்டு வந்து உட்காந்து பேசலாம் அப்படின்னு உட்காந்து பேசுறாங்க. ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு இல்ல, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோ நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட நலம் விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா எதுக்காக இங்க வந்து போட்டோஸ் எடுத்துட்டு இருக்க, புதுசா ஏதாவது கம்பெனில உனக்கு ஒர்க் கிடைச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோயினும் ஆமா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நினைக்கிறேன், அதுக்காக தான் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கேன். கூட சீக்கிரமே அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்துருவேன். ஹீரோ நானும் ஒரு ப்ராஜெக்டாக தான் போட்டோஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். சோ என்ன மாதிரி ப்ராஸ்பெக்டிவ்ல போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒர்க் விஷயமா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ண சில்வியா இன்னுமே வாங்க மறக்கவே இல்ல. வாங்கோட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உள்ள போறது வரைக்கும் வெளியில நின்னு பாத்துட்டு வாங்க கூட பேசலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு தயங்கி தயங்கி வாங்கிட்ட பேசாமலே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நைட்டு வீட்டுக்கு வரக்கூடிய ஹீரோயின் அவங்க எடுத்த எல்லா போட்டோஸ் எல்லாமே எது எது டிஃப்ரெண்டா இருக்குதோ அது எல்லாத்தையுமே பிரசன்டேஷனுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ வாங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹீரோயின் எடுக்கவே இல்ல, லாஸ்டா அந்த கால் அட்டன் பண்ணிட்டு இன்னும் நான் ஒர்க்க முடிக்கல, ஒர்க்க முடிச்சோடனே மெயில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்களா. வாங்க ஹலோ நீ யாரு நினைச்சு பேசுறேன்னு கேட்டா ஹீரோயினும் சாரி சாரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனா பிஸியா, அதனாலதான் உன்னோட கால் வந்ததையே நான் கவனிக்கல, இப்பதான் எனக்கு சத்தம் கேட்டுச்சு, ஒர்க் முடிச்சிட்டான்னு கேக்குறதுக்கு கிளைண்ட் கால் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு நான் பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்ல வாங்க நீ ரொம்ப பிஸியா இருக்கியா, நம்ம ரெண்டு மூணு நாளா பாத்துக்கவே இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஆமா நான் தூக்கம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த ப்ராஜெக்ட முடிச்சா மட்டும்தான் எங்களால இதுக்கு மேல போக முடியும், அதனாலதான் ஐ அம் சோ சாரி உன் கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு வாங்க ஓகே சொல்லிட்டு குட் நைட் நீ ஒர்க்க கண்டினியூ பண்ண அப்படின்னு கால கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, நாங்க ரெண்டு பேரும் இப்ப எந்த மாதிரிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம், எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்றதே எனக்கு தெரியலையே. நாங்க ரொம்ப க்ளோஸா தான் இருந்தோம், ஆனா இப்போ பக்கத்துல இருந்தா கூட ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. அந்த பக்கம் வாங்கும் ஹீரோயினா கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சு கல்யாணம் அப்படின்ற இடத்துல பிடிச்சு வச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அவ சந்தோஷமா தான் இருக்காளா, அவளை நான் சந்தோஷமா வச்சிட்டு இருக்கேனா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. இந்த ரிலேஷன்ஷிப் எங்க போய் முடிய போகுதோ அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் பாருங்க.